இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ரெடி சாங் ரியாக்ஷன் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்கு நான் ரெடி. இன்னும் 4 மினிட்ஸ் இருக்கு அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சொல்கிறத பார்த்தா வாத்தி கம்மி கூட பயங்கரமாக இருக்கும் தான் சொல்லிகிட்ருக்காங்க. கேட்டு பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்றத. ஒரு வாட்டி ப்ரோமோ பார்த்துட்டு எல்லாம் ஒரு வெறியத்தை தான். ஓகே போலாமா? போஸ்டர் இருக்குல்ல, சம மாஸ் ஆனா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. ஒரு ஒரு படத்திலயுமே ஏதோ ஒரு போஸ்டர், பீஸ்ட் மோட்ல இருக்கட்டும் சரி, இந்த தீ தளபதியில வரதா இருக்கட்டும் சொல்லி, எல்லாத்துலயுமே இந்த மாதிரி எதனா ஒரு மாசான ஒரு போஸ்டர் கண்டிப்பா நம்ம பாத்துடுறோம். அதுல இது ஒண்ணு, இந்த சாங்ல வந்ததுல இது ஒண்ணு பெஸ்டா இருந்தது. பயங்கரம்டா, பயங்கரம்டா, பயங்கரம்டா. ஜஸ்ட் இமேஜின்
இந்த சாங்கு நீங்கள் தியேட்டரில் தளபதி டான்ஸ் ஆடும் போது எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் போய் பார்க்கும்போது உண்மையிலே ஃபேன்ஸ் யாருமே வந்து சீட்டில் உட்காரவே மாட்டாங்க, எழுந்து நின்று ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. தளபதி ஆடுற அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ஆடுற ஸ்டைலு, பாட்டிலேயே அவ்வளோ பயங்கரமாக இருக்கார். படத்தில் ஒன்று என்னென்னலாம் செதுக்கி வச்சுருக்காரு தெரியல லோகேஷ். இந்த பாட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே இப்படி இருக்குது, கண்டிப்பாக ரிப்பீட்டட் மோடு போகும் தான், ரசிக்கலாம். ஒரு ஒரு வாட்டியும் உட்காந்து இந்த பாட்டில் தளபதி ஆடின டான்ஸையும் சரி, அவரோட வந்து போஸஸ்லாம் சரி, உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது சாங்கு. அதுவும் இல்லாமல் அசல் கோலார் நடுவில் வந்து அந்த ரேப் பாடின சாங்கும் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. சொன்ன மாதிரி வாத்தி கம்மிங்கோடு பயங்கரமாக தான் இருந்தது சாங். நாங்கள் பார்த்தாலே தெரியுது எல்லா படத்துலையும் வந்து ஒரு அடிக்ட் இருக்க மாதிரி, எப்படி மாஸ்டர்ல வந்து ஒரு அடிக்டோ வகைக்காவலுக்கு, எப்படி விக்ரம் படத்துல வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு அடிக்ட் ஆனாரோ, அதே மாதிரி இதுல தளபதியும் வந்து அந்த ஹால்காவலுக்கோ மேபி இந்த மாதிரி இருக்கலாம். இது பிளாஷ்பேக் சீனா இல்லை என்னன்னு தெரியல. நேற்று போஸ்டர் விட்டுருந்தாங்க, அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த போஸ்டரில் இருக்க கெட்டப்பும் இங்கே இருக்க கெட்டப்பும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அதான் ரெண்டு ஷேட் இருக்குது அப்படின்ற மாதிரி எப்படி கொண்டு போகிறாங்க, என்ன கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. மேபி இது ஃப்ளாஷ்பேக் சீனாக இருந்து அது வந்து இந்த தெரி படத்துலலாம் காமிச்ச மாதிரி மேபி காட்டலாம். கண்டிப்பாக ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும், நானும் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த மூவி எல்சிவா என்னன்னு லாஸ்ட்டாக தான் நமக்கு தெரியும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். வரட்டா மாஸ் மாஸ் மாஸ்.